நேர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக சமந்தகமணி புராணம் என்கின்ற ஒரு அற்புதமான புராண கதையை மகாபெரியவர் வாயிலாக நாம் சிந்தித்தோம். இதிலே இருந்து வழக்கம் போல அவருடைய மற்ற அற்புதமான கருத்துக்கள், அவர் நமக்கு காட்டியிருக்கிற வழிகள், அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிற சம்பவங்கள், இவைகளை நான் இந்திலே இருந்து சிந்திக்க இருக்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் மோட்சத்துக்கு குறுக்கு வழி என்கின்ற பெயரில் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மோட்சத்துக்கு குறுக்கு வழி என்று சொன்ன மாத்திரத்தில் வயதாகிவிட்ட, அதாவது 70-75 வயதை கடந்து முதுமையில் வீட்டில் பேரன் பேத்திகளை கொஞ்சி கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் தங்கள் காலம் முடிந்து விடலாம் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய முதுமை சார்ந்த பெருமக்கள் அவ்வளவு பேருக்குள்ளேயும் ஒரு பார்வை ஏற்படும், நான் என்ன சொல்ல போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் என்ன என்று சொன்னால், முதிய காலத்தில் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காமல் படுத்தோம் தூங்கினோம் தூக்கத்தில் உயிர் பிரிந்தது என்று தங்களுடைய இறப்பு அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். ஆனால் சில நேரங்களில் சிலர் நோய்வாய்ப்பட்டு படாத பாடுபட்டு தானும் பட்டு மற்றவர்களையும் படுத்தி அவர்களுடைய உயிர் பிரிவதை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஒருவேளை நமக்கும் இப்படி நிகழ்ந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு அச்சம்தான் அது. அதற்குத்தான் நான் இன்றைக்கு சொல்லப்போகிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது வந்து குறிப்பாக முதுமை சார்ந்து விட்டவர்களுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்கும், அதே சமயம் இளமையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். ஏன்னா அவர்களும் நிச்சயம் முதுமையை சந்திக்கப் போகிறார்கள். அதனால் இப்பொழுதே அவர்கள் வந்து சில நல்ல விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. பெரியவா என்ன சொல்கிறான்னா, மோட்சத்துக்கு வந்து ரொம்ப ஒரு குறுக்கு வழின்றார். மோட்சத்துக்கு அப்போ நேர் வழின்னு ஒன்று இருக்குது, அந்த நேர் வழி இருக்கிறது அதில் அவர் போயின்னு இருக்கார். அதாவது தினந்தோறும், அதாவது காலம் முழுக்க சந்நியாச கோலம், அப்புறம் தினந்தோறும் சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி சடங்குகளை பின்பற்றி செய்கிற பூஜா முறைகள் விரதங்கள், இப்படி நமக்கெல்லாம் உதாரணமாக ஒரு நேர் வழியில் ஒரு மனிதன் மனித பிறப்பெடுத்து விட்டால் அந்த பிறப்பை நீக்கி கொண்டு கடை தேறுவதற்கான ஒரு மார்க்கம், ஒரு வழியில் அவர் போய் கொண்டிருக்கிறார். அவரை போல் எல்லாரும் போக முடியுமா? நமக்கெல்லாம் அது வந்து சாத்தியமில்லை. அதனால தான் ஊருக்கு ஒருத்தராவது இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். இப்போது அதனால தான் அவர் என்ன பண்ணுறார், என் வழியில் எல்லாராலையும் வர முடியுமோ முடியாதோ, ஆனால் ஒரு குறுக்கு வழின்னு ஒன்று இருக்குது, அந்த குறுக்கு வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், அது உங்களுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், குறுக்கு வழியை வந்து எப்பொழுதுமே தப்பாச்சே அப்படின்னு சொன்னால், மோட்சத்துக்கு போகிறதுக்கான குறுக்கு வழி தப்பாகாது. அதுதான் நாம், ஏன்னா பெரியவாளே ஒரு குறுக்கு வழியை காட்டும் பொழுது அது கருணையினால் காட்டுவது, நம் பொருட்டு காட்டுவது, அதனால் அது தப்பாகாது. முதல்ல என்ன சொல்கிறாருனாக்கா, ஒன்றும் குறு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை, தினந்தோறும் தெய்வ நினைப்புடன் தூங்க பழக வேண்டும் அப்படிங்கிறார். தூங்கும்போது நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம குலதெய்வத்தை நாம் வந்து மனசார நினச்சிருந்து தூங்க பழகணும், அதுதான் அவர் முதல்ல சொல்கிறது. ஆனால் கூடவே இன்னொன்று சொல்கிறார், அது சுலபம் அல்ல அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடாது ராத்திரி தூங்க போகும்போது இப்போ என்ன என்னோடய குலதெய்வம் தாந்தோணி மலை கல்யாண வெங்கடரமண சுவாமி, நான் அந்த கோயிலுக்குள்ளேயே போய் அவர் முன்னால் நின்று எப்படி சேவிப்பேனோ அதை அப்படியே மானசீகமாக செய்து பார்த்துக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும், உங்களுக்கு எல்லாமும் அப்படி தோணும், ஆனால் அது சுலபம் அல்ல அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அப்போ தான் அதில் ஏதோ உண்மை இருக்குது அப்படின்னு தோணும். ஏன்னா முதல்ல சூரத்தனமாக நம்ம வந்து மடமடமடன்னு பண்ணிவிடுவோம், ஆனால் அந்த மனசு இருக்குது, நம்ம வாழ்க்கை அதனுடைய சிக்கல்கள் ரொம்ப விசித்திரமானது. நம்ம பல இடத்துக்கு போகிறோம் வரோம், எல்லா நேரமும் நம்ம பாத்ரூம் நம்ம பெட்ரூம்லேயே நம்ம தூங்குவோம்னு சொல்ல முடியாது, ஒரு வெளியூருக்கு போயிருப்போம், ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், இப்படி எங்கெங்கேயோ இப்படி பல விதமாக நம்ம பயணிக்கும் பொழுது எங்கெங்கோ படுத்து தூங்கும்பொழுது நமக்கு வந்து அந்த சூழ்நிலையில் இந்த சிந்தனை மறந்து போய்டும், சில நேரம் உட்காந்து மாடி அப்படியே தூங்கி போயிடுவோம், இப்படி எத்தனையோ இருக்குது. அதனால தான் சொல்கிறார், அது சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ தெரியுமா அது சுலபம், தினமும் சொல்லி பழகினாலே இது சாத்தியம். எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நாளானாலும் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கண்ணுறங்கி தூங்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் வந்து இதை செய்வதற்கு பழகி கொள்ள வேண்டும், அதாவது தெய்வ நினைப்புடன் தூங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பிராண பிரயாண சமயே கபவாத வித்தை அப்படின்னு சொல்கிறார், அதாவது கபவாத பித்தை, அதாவது உயிரின் நெடும் பயணத்தில் கபவாத பித்தம் கட்டி இழுக்கும் போது உன்னை நான் எப்படி நினைப்பேனோ. இப்போ நம்ம வந்து சாக கிடக்கிறோம், அப்போ உடம்பில் வந்து வாதம் பித்தம் வியாதி இருந்து நம்மளை போட்டு நசுக்கின்னு இருக்குது, அதிலிருந்து எப்படி விடுபட்டு நம்ம போகிறோன்னு நினைக்கல,
அப்போ நாம் இந்த கஷ்டத்தை நினைப்போமா அவனை நினைப்போமா? அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தை, உயிரின் நெடும் பயணத்தில் கபவாத பித்தம் என்னை கட்டி இழுக்கும் போது உன்னை நான் எப்படி இருப்பேனோ அப்படின்னு யார் சொல்கிறார், குலசேகர ஆழ்வார். 12 ஆழ்வாராதிகளில் ஒருத்தர் ராஜாவாக இருந்து அந்த ராஜ சுகங்களெல்லாம் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்லி அதை தூக்கி எரிஞ்சிட்டு எம்பெருமானுடைய நாமாவும் அவனுடைய திருவடியும் தான் பெருசு என்று சொல்லி பக்தி செலுத்தி ஆழ்வாராதிகளில் ஒருவராக ஆன குலசேகர ஆழ்வார் அவர் இதை சொல்கிறார். அந்த வரிகளை எடுத்து பிரியவா வந்து இந்த இடத்துல உதாரணம் காட்டுறார். சொல்லிட்டு பகவத் பாதாஜாம் இந்த பிரயாண பிராணப்பிரயாண பதப்பிரயோகம் செய்துள்ளார். அதாவது யார் சொல்கிறார், பகவத் பாதாள், ஆதிசங்கர பகவத் பாதாளும் இதை சொல்லியிருக்கார். குலசேகர ஆழ்வார் சொன்னதை சொல்லி இப்பொழுது அவர் சொல்கிறார், பிராண பிரயாண பவபீதி சமாகுலசிய லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்ப, உயிர் பிரியும் பொழுது ஏற்படும் பயத்தை போக்க சகல பயத்தை போக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை துதி அப்படின்னு யார் சொல்கிறார், நம்ம ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்கிறார். பெரியாழ்வார் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒருபடி மேலே போய் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படிங்கிறார். அதாவது அப்போது என்னால் சொல்ல முடியுமோ முடியாதோ, நான் எந்த நிலையில் இருப்பேனோ எனக்கு தெரியாது, அதனால் இப்பொழுது நான் நல்ல ஸ்திதியில் நல்ல சிந்தனையில் உன் பக்தியில் இருக்கும்பொழுது இப்பொழுதே நான் அப்போதைக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், இதை நீ கணக்கில் எடுத்துக்கோ, நான் அப்போ சொல்லலேங்கிறதுக்காக என்னை கைவிட்டுடாத அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்கிறார், சாகிதர் சமயம் நான் உன்னை நினைக்காமல் போகக்கூடும், அதற்காக நீ என்னை விட்டுவிடாதே என்கிறார். அந்திமத்தில் இறை நினைப்பு ரொம்ப முக்கியம், மரணம் ஆத்மாவுக்கில்லை உடம்புக்கே, ஒரு சட்டை கிழிந்தால் இன்னொரு சட்டை உடம்புக்கு, ஒரு சரீரம் போனால் இன்னொன்று ஆத்மாவுக்கு. சாவு என்பது சட்டை கிழிகிற மாதிரி, சட்டை மாற்றுகிற மாதிரி. சாகிற சமயம் என்னை நினைத்தால் என்னிடமே வந்து அடுத்த ஜென்மா இல்லாது ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் கண்ணன் சொல்கிறான். இதற்கே தெய்வ நினைப்புடன் தினசரி தூங்கணும், இது கஷ்டம் இருந்தும் பழகணும். தூக்கத்துக்கு சாவு, தூக்கத்தை என்ன சொல்கிறா தெரியுமா, சாவுக்கான ஒரு ஒத்திகை அப்படின்னும் பெயர். மோட்சத்துக்கு குறுக்கு வழி சாகும்போது, இப்போ நான் சுருக்கமாக இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறேன்னு சொல்கிறார். மோட்சத்துக்கு இன்னொரு குறுக்கு வழி என்ன தெரியுமா, சாகும்போது நினைப்பது. அந்திமத்தில் எதை நினைத்து உயிர் விடுகிறாயோ அதை அடைகிறாய் என்கிறான் கண்ணன். வாழ்நாள் முழுவதும் நினைப்பதே நமக்கு வந்து, நம்ம வாழ்நாள் போட நினச்சிருந்தால் தான் அந்த சந்தர்ப்பத்தில் அது ஞாபகத்துக்கு வரும், மரணத்திலும் வரும் வாழ்வில். அதனால் அவ்வளவு பக்தி, அதாவது நம்ம தினசரி வாழ்க்கையில் வந்து பெரிய பக்திமானா இல்லாட்டாலும் கூட மரணத்தில் உறுதியாக இறைவனை நினைத்தால் நாம் இறையை அடையலாம். அதனால்தான் சாக கிடக்கிறவர்கள் அருகில் பகவத் நாமா சொல்லுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உருவானது. உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ என்கிற பாடல் வரி நாம் எதையும் எடுத்து செல்ல இயலாது, ஆகையினால நமக்கு பகவத் நாமா தான் அப்படிங்கிறத சொல்கிறது. அதனால் உதவியில் பெரிய உதவி அப்படிங்கிறது என்ன தெரியுமா, சாக கிடக்கிறவர்களுக்கு பகவத் ஸ்மரணை உருவாக்குவது, அவள் பக்கத்தில் இருந்துட்டு அவள் காதில் பகவத் நாமாவை சொல்லுவது, அவர்களுக்குள்ளே இறை நினைப்பை தூண்டுவது, அவர்களை நினைக்க செய்வது அப்படிங்கிறார். மோட்சத்துக்கு குறுக்கு வழி எவ்வளோ சுலபம். ரொம்ப நாம் வந்து இதில் என்ன இருக்குது, தூங்கும்போது மறந்துடாமல் நம்ம தூக்கத்தில் இமையை மூடு தூங்க தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவாவா அவாவாளுடைய குலதெய்வத்தினுடைய காலடிகளை போய் கெட்டியாக பிடிச்சிருவோம். இன்னும் என்னத்துக்கு, பெருமாள் காலடியில் அவரை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு தூங்குற மாதிரி பாவனை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதை பழக்கமாக்கி கொண்டு விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் அவர் சொல்ல வந்தது. நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.